தாய் வீடு. பிப்ரவரி 2024. தொன்மையை தேடி. 33 ஆதித்தமிழர் திணை வழிக்குடிகள். தொகுப்பு 3 செல்வநாயகி ஸ்ரீதாஸ். தொகுப்புரை. தொன்மை தொடரான பல தலைப்புகளில் குறிப்பிட்ட பல விடயங்கள் ஆயப்பட்டன. முதலாவதாக தொல்காப்பியத்தில் திணைக்குடிகள், அவற்றின் வளர்ச்சி முதலியன ஆராயப்பட்டன. இரண்டாவதாக புறத்திணை இயல் வழி, பண்டைய குடிகள், போர் முறைகள், அரச உருவாக்கம் முதலியன ஆராயப்பட்டன. மூன்றாவதாக தொல்காப்பியத்தில் மூவேந்தர் பற்றிய குறிப்புகள், நடுகற்கள் முதலிய தொல்லியல் தரவுகள் ஆராயப்பட்டன. நான்காவதாக புறநானூறு 201 பாடலில் வேளிரும் அவர்கள் வரலாறும். ஐந்தாவதாக அசோகரின் கிணார் கல்வெட்டும் அதியமான் நெடுமான் அஞ்சியின் காலமும் ஆராயப்பட்டது. சங்க காலத்தின் கால கணிப்பிற்கு இந்த கிணார் கல்வெட்டு மிக முக்கியமானது. ஆறாவதாக 10 அரச உருவாக்கம், சேர மன்னர் வரலாறு, அவற்றின் காலம் முதலியன ஆராயப்பட்டன. ஏழாவதாக தமிழ்நாட்டு மன்னர்கள், புலவர்கள் முதலியோர் பற்றி ஆராயப்பட்டது. எட்டாவதாக தலையாலங்கானத்து போர், கல்வெட்டு சான்றுகள் முதலியனவும். ஒன்பதாவதாக வரலாற்று காலம் பற்றியும் ஆராயப்பட்டது. இந்த தொகுப்புரை தொடர்கிறது. தொல்காப்பியத்தில் பொது ஆண்டுக்கு முன் 711 என்று கணிக்கப்பட்ட தொல்காப்பியத்தில் திணை குடிகளும் அவர்களின் வளர்ச்சியும், தொல்காப்பியர் காலத்தில் தமிழ் மொழி நன்கு வளர்ச்சி பெற்ற நிலையில் இருந்திருக்கிறது. திணை மக்கள் வாழ்வியல் சார்ந்து இலக்கண கோட்பாடுகள் வகுக்கப்பட்டிருந்தன. திணைக்குழுக்கள் அரசுகளாக மாறிய முறை முழுமையாக ஆராயப்பட்டது. வேந்திடை தெரிதல் வேண்டி ஏந்து புகழ் போந்தை வேம்பே ஆர் என வரும் மாபெரும் தானியர் மலைந்த போவும் என்று தொல்காப்பியம் பொருளதிகாரம் புறத்திணையில் 5 கூறுகிறது. வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பின் நாற்பேர் எல்லை அகத்தவர் வழங்கும் யாப்பின் வலியது என்மனார் புலவர் என்பது தொல்காப்பியம் பொருளதிகாரம் செய்யுளியல் 175. இவற்றின் மூலமாக சேர சோழ பாண்டியர் அவரவர் அடையாளப் பூவால் அறியப்பட்டதுடன் மூவரும் நாற்பேர் எல்லைகளை கொண்ட தமிழ்நாட்டை ஆண்டமையும் ஆராயப்பட்டது. தொல்காப்பியம் நிலந்தர திருவிற்பாண்டியன் அவையத்து அரங்கேற்றப்பட்டதாக தொல்காப்பிய பாயிரம் கூறுகிறது. எனவே தொல்காப்பிய காலத்தில், அதாவது பொது ஆண்டுக்கு முன் 711 அளவில் பாண்டிய அரசு உருவாகிவிட்டது. பாண்டிய மன்னர் அறியப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மன்னர்களில் மிக பழமையானவர்கள் பாண்டியர். மிக நீண்ட காலம் தொடர்ந்து ஆண்டவர்களும் பாண்டியர்களே. அகழ்வாய்வு துறையில் பார்த்தாலும் கொற்கை பாண்டியரது தலைநகரம். இது பண்டை காலத்தில் மிக பெரிய வணிக நகரமாக இருந்திருக்கிறது.
பொது ஆண்டுக்கு முன் 8ஆம் நூற்றாண்டளவில் கொற்கையில் மிக பெரிய துறைமுகமும் அங்கு 7-9 அடுக்கு கட்டிடங்களும் இருந்ததாக அகழ்வாய்வு அறிக்கை கூறுகிறது. எகிப்தில் பொது ஆண்டுக்கு முன் 2500ஆம் ஆண்டளவில் கிடைக்கும் இந்தியாவின் இரும்பு பொருட்கள் யார் மூலமாக எகிப்திற்கு போனது என்பது கேள்விக்குறி. அக்கால பகுதியில் எகிப்தில் 5வது அரச வம்சம் ஆட்சியில் இருந்தது. எகிப்துக்கு தாவரங்களும் வளம் மிக்க பொருட்களும் தூரத்திலிருந்து பண்ட் என்ற நாட்டிலிருந்து கப்பல் மூலமாக கொண்டு வரப்பட்டதாகவும் அந்த பண்ட் நாட்டு அரசன் பரா என்றும் அரசி ஆதி என்றும் அவர்களுக்கு 2 ஆண் பிள்ளைகளும் 1 பெண்ணும் இருந்ததாகவும் எகிப்திய வரலாற்றில் கூறப்படுகிறது. இந்த பண்ட் என்பவர்கள் யார் என்று கண்டறிந்தால் பாண்டியர் வரலாறு இன்னும் முன்னோக்கி செல்ல வழியுண்டு. புறத்திணை இயல் வழி, பண்டைய குடிகள், போர் முறைகள், அரச உருவாக்கம் முதலியவற்றை விரிவாக ஆராய்ந்தோம். புறத்திணை இயல் வெட்சித்துறை பகுதிகள் மூலம் பண்டை காலத்தில் திணை குழுக்களின் தொடக்க கால வாழ்க்கை முறையை புரிந்து கொள்ளக்கூடியதாக உள்ளது. பொதுமன்றில் குழுக்களிடையே நடந்த ஆகோல் முன்னெடுப்புகள், முல்லை நிலத்தில் திருட்டுத்தனமாக புகுந்து வேவு பார்த்தல், களவில் பசுக்களை கொள்ளுதல் முதலியவற்றை கூறும் பகுதிகள் தொடக்க காலத்தில் குழுக்களிடையே தேவைக்காக நடந்த பூசல்களை குறிப்பவையாக இருக்கின்றன. ஆதியில் குழுக்களிடையே உணவுக்காக ஆனிரை கவரவும் கவரப்பட்ட ஆனிரைகளை மீட்கவும் நடந்த பூசல்களே நாளடைவில் ஆனிரைகள் செல்வமாக பார்க்கப்பட்ட போது போர்களாக உருவெடுத்தன. எனவே ஆதியில் நடந்த வெற்றி போர்கள் எனப்பட்டவை பூசல்களே. தொல்காப்பியர் காலத்தில் வெற்றி போர் ஆனிரை கவரச் செல்லும் வீரர்கள் கால்நடையாக செல்வார்கள். இது படை இயங்கு அரவம் பாக்கத்து விருச்சி என்று ஆரம்பமாகும் ஆரம்பகால போராக காணப்படுகிறது. வெற்றி போர் மலை நாட்டிலிருந்து முல்லை காடுகளுக்கு ஆனிரை கவர செல்லும் போர் காலாட்படையும் படைக்கலங்களாக அடிப்படை ஆயுதங்களுமே அறியப்படுகின்றன. வெற்றி போர் குழுக்களிடையே நடந்த பூசலையே காட்டி நிற்கிறது. வெற்றி போர் பற்றி புலவர் கோவிந்தன் அவர்கள், பாலை நில மறவர் தமக்கு பொருட்குறைபாடு ஏற்படும் போதெல்லாம் முல்லை நிலத்து ஆனிரைகளை கைப்பற்றி செல்வதே வெற்றி போர் என்றும், முல்லை நிலத்து ஆயர் அம்மரவர் பின் சென்று கை கலந்து ஆனிரைகளை மீட்டு கொண்டு வருதலே கரந்தை என்றும், நிறை கோடலையும் நிறை மீட்டலையும் பண்டும் மேற்கொண்டிருந்தவர் முறையே பாலை நில மரவரும் முல்லை நில ஆயருமே என்றும், எனவே நிறை கோடலும் நிறை மீட்டலும் குறித்து எழும் போர் பாலை நிலைத்தாருக்கும் முல்லை நிலைத்தாருக்கும் இடையே நடந்த போர் என்கின்றார். முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து என்னும் இளங்கோ அடிகளாரின் சிலப்பதிகார அடிகளை இங்கு நினைவில் கொள்ளலாம். ஆதியில் பாலை நிலத்தாரும் குறிஞ்சி நிலத்தாரும் வெற்றி போர் செய்திருக்கலாம் என்று சொல்லுகின்ற முடிவிற்கே வரக்கூடியதாக உள்ளது. தொன்று முதிர் வேளிர் என்று அறியப்பட்ட வேளிர்
சேர நாட்டு எல்லைப்புற மலைகளில் ஆண்டதாக அறியப்படுகிறார்கள். எனவே வெற்றி போரில் ஈடுபட்டவர்கள் வேளிராக இருக்கலாம். வேளிர் காலம் தொல்காப்பியரை விடவும் தொன்மையானது என்பதற்கு சான்றுகள் உள. அசோகரின் கினார் கல்வெட்டும் அதியமான் நெடுமான் அஞ்சியின் காலமும். அசோகன் ஆணைகள் எனப்படும் இக்கல்வெட்டுக்களில் ஒன்றான கினார் பாறை கல்வெட்டில் அசோகன் காலத்தில் தமிழ்நாட்டில் சுதந்திரமாக ஆண்ட சேர சோழ பாண்டிய மன்னர்களுடன் சத்தியபுதோ என்னும் ஒரு மன்னனும் குறிப்பிடப்படுகிறான். சத்தியபுதோ என்பவன் தகடூரை தலைநகராக கொண்டு ஆண்ட வேளிர்குடி மன்னன் அதியமான் நெடுமான் அஞ்சி என்பது ஜம்பை கல்வெட்டு மூலம் அறியப்படுகிறது. அசோகனின் காலம் பொது ஆண்டுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டு. எனவே அசோகரின் கிணர் கல்வெட்டில் குறிப்பிடப்பட்ட அதியமான் நெடுமான் அஞ்சியின் காலமும் பொது ஆண்டுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டு என்று கொள்ளலாம். சங்ககால கணிப்புக்கு அசோகரின் கிணர் கல்வெட்டு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. 5வதாக புறநானூறு 201ஆம் பாடல் கபிலரும் இருங்கோவேளும். கபிலர் பாரியின் இறப்பின் பின் பாரி மகளிரை உரிய இடத்தில் மனம் முடித்து கொடுப்பதற்காக இருங்கோவேள் என்னும் வேளிற்குல மன்னன் அவைக்களம் நாடி செல்கின்றார். இருங்கோவிடம், இவர்கள் பாரி மகளிர், யானே தந்தை தோழர், இவர் என் மகளிர். புறநானூறு 201ஆம் பாடல். இவர்கள் பாரியினுடைய மக்கள், நான் பாரியின் தோழன், எனவே இவர்கள் எனது மக்கள் என்று கூறுகிறார். தொடர்ந்து, நீயே 49 வழிமுறை வந்த வேளிருள் வேளே, விரல் போர் அண்ணல், யான் தர இவரை கொன்மதி வான் கவித்து. புறநானூறு 201ஆம் பாடல் அடிகள் 8 முதல் 16 வரை. நீ மிக பழமையான வேளிர் குலத்தில் வந்தவன், 49 தலைமுறைகளை கண்டவன், பாணர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முறையாக செய்தவன், நான் இவர்களை உனக்கு தர நீ ஏற்று மணந்து கொள்வாயாக என்றார். இப்பாடல் பகுதியில் எமது ஆய்வுக்கு உரியது 49 வழிமுறை வந்த வேளிருள் வேளே என்னும் பகுதியாகும். இருங்கோவேள் மிக தொன்மையான வேளிற்குடி வந்தவன். இவனுக்கு முன் 49 மன்னர்கள் அரசோச்சி இருக்கிறார்கள். மன்னன் ஒருவனுக்கு சராசரி 20 ஆண்டுகள் ஆட்சி காலம் என்று கணக்கிட்டால் இவன் மூதாதையரான வேளிர் 50 தர 20 1000 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். அதாவது தொல்காப்பியருக்கு முந்தியவர்கள் வேளிர். சேரர் குடியுடன் நெருங்கிய திருமண தொடர்பு கொண்டவர்கள் வேளிர். அடுத்ததாக, வரலாற்று புகழ்மிக்க தலையாலங்கானத்து போரில் நேரடியாக பங்கு கொண்ட மன்னர்கள் சேரமான், யானைக்கச்சேரல், மாந்தரஞ்சேரல் இரும்பொறை, சோழன் கிள்ளிவளவன், வேளிர்களான திதியன், எழினி, எருமையூரன், இளங்கோவேண்மான், பொருணன் ஆகிய 7 ஆவர். இவ்வாய்வில் கபிலரால் பாடப்பட்ட இருங்கோவேள் என்னும் வேளிற்குல மன்னனும் தலையாளங்கானத்து போரில்
நெடுஞ்சலியனை எதிர்த்த எழுவரில் ஒருவனாக அறியப்படுகிறான். எனவே இருங்கோவேளும் தலையாலம் காணத்து செருவென்ற பாண்டியனும் ஒத்த காலத்தவர்கள். அடுத்ததாக கபிலர் 10:10 பாட்டுடை தலைவனாகன செல்வக்கடுங்கோ வாலி ஆதனை பாடியிருக்கிறார். இக்கணிப்பின் அடிப்படையில் இருங்கோவேளின் மூதாதையர்கள் பொது ஆண்டுக்கு முன் 1000 ஆண்டளவில் சிறு குழு நிலையிலிருந்து வளர்ந்து ஒரு அரச பரம்பரை என்று சொல்லிக் கொள்ளும் அளவுக்கு உயர்ந்திருக்கிறார்கள். கபிலர் காலம் ஏறக்குரிய பொது ஆண்டுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டு என்று கொண்டால் சராசரி ஒரு மன்னனது ஆட்சி காலம் 20 ஆண்டுகள் என கொண்டு பொது ஆண்டுக்கு முன் 1000ஆம் ஆண்டுக்கு முன்னதாகவே வேளிர் திணைக்குழு நிலையிலிருந்து வளர்ந்து வந்திருக்கிறார்கள் என்று கொண்டு மேலே ஆராயலாம். தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வு தளங்களின் காலக்கணிப்புடன் இந்த கணிப்பு ஒத்துப்போகிறது. அகழாய்வு தளங்களில் கண்டறியப்பட்ட காலக்கணிப்பு அகழாய்வில் நீட்சியில் வேறுபடலாம். அரசு சார்ந்த கூடுதல் தகவல்கள் கிடைக்கலாம். 6வது 10:10 பாடப்பட்ட சேர மன்னர்களும் காலக்கணிப்பும். 10 மன்னர்களுள் 1ஆம் 10 பாட்டுடை தலைவனான உதயம் சேரலாதன், 8ஆம் 10 பாட்டுடை தலைவனான தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை ஆகிய இரு மன்னர்களின் காலமும் மட்டுமே வரலாற்று அடிப்படையில் கணிக்கக்கூடியதாக உள்ளது. ஏனைய 2ஆம் 10 முதல் 7ஆம் 10 வரையில் உள்ள 6 மன்னர்கள் காலமும் இவ்விரு மன்னர்களின் காலக்கணிப்புடன் இணைத்து பார்ப்பதன் மூலம் புறப்படுகின்றன. 1ஆம் 10 பாட்டுடை தலைவனான உதயம் சேரலாதனுக்கும் சோழன் கரிகாலனுக்கும் வன்னி பரந்தலையில் நடந்த போரில் மார்பில் பாய்ந்த அம்பு முதுகில் படுத்திய புறப்புண்ணுக்கு நாணி வடக்கிருந்து உயிர் நீத்தான் சேரன் என்ற செய்தி கலாத்தலையர் என்னும் புலவர் 465ஆம் பாடலிலும், வன்னி குயத்தியார் என்னும் புலவர் 466ஆம் பாடலிலும் பாடியிருக்கிறார்கள். உதயம் சேரலாதன் கரிகால் பெருவளத்தானின் சமகாலத்தவர் என்னும் தகவலை இது உறுதி செய்கிறது. தகடூர் போரில் அதியமான் நெடுமான் அஞ்சியை 8ஆம் 10 பாட்டுடை தலைவன் பெருஞ்சேரல் இரும்பொறை வென்றான். எனவே அதியமான் நெடுமான் அஞ்சியும் சேர மன்னனான பெருஞ்சேரல் இரும்பொறையும் சமகாலத்தவர்கள். அதாவது பொது ஆண்டுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள். 10:10 7ஆம் 10 பாடிய கபிலருக்கும் 1ஆம் 10 பாட்டுடை தலைவனான உதய சேரலாதனுடன் ஒத்த காலத்தவனான கரிகால் பெருவளத்தானை பாடிய கலாத்தலையாருக்கும் ஏறக்குறைய 150 ஆண்டுகள் இடைவெளி இருக்க வேண்டும். உதயம் சேரலாதனுக்கும் செல்வக்கடுங்கோ வாலியாதனுக்கும் இடைப்பட்ட காலம் குத்து மதிப்பாக 150 ஆண்டுகளாக இருக்கலாம். எனவே 10 பாட்டு 1ஆம் 10 தலைவன் சேரமான் உதயம் சேரலாதன் காலம் பொது ஆண்டுக்கு முன் 5ஆம் நூற்றாண்டு அளவு என்று கொள்ளலாம் என்பது சான்றுகளுடன் நிறுவப்பட்டது. 7வது தலையாலம் காணத்து போர். பாண்டியன் நெடுஞ்செழியன் அரசு கட்டில் ஏறிய போது வயதில் மிகவும் இளையவனாக இருந்தான்.
அரசு விரிவாக்கத்தில் முனைப்பாக இருந்த தமிழ்நாட்டு அரசர்கள் நெடுஞ்செழியனது இளமையை மனத்தில் கொண்டு அவனுடன் போர் தொடுத்து வேல்வருக்கு திட்டமிட்டார்கள். முடியுடை வேந்தர்களான சேரமான் யானைக்கட்சேரல் மாந்தரன் சேரல் இரும்பொறையும் சோழன் கிள்ளிவளவனும் திதியன் எழினி எருமையூரன் இளங்கோவன்மான் பொருணன் ஆகிய வேளிர்களுடன் இணைந்து பாண்டியன் நெடுஞ்செழியனை போரில் எதிர்கண்டார்கள். தலையாளம் காணம் என்னும் இடத்திலே அவர்கள் எதிர்கொண்ட பாண்டியன் நெடுஞ்செழியன் எதிரி படைகளை முறியடித்தான். தலையாளம் காணத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியனை பாடிய புலவர்கள் அல்லூர் நன்முல்லையார், ஆலங்குடி வங்கண்ணார், ஆலம்பேரி சாத்தனார், இடைக்களி நாட்டு நல்லூர் நத்தத்தனார், இடைக்குன்றூர் கிளார், உறையூர் முதுகூத்தனார், எருக்காட்டூர் தாயங்கண்ணனார், கல்லாடனார், குடப்புலவியனார், குறுங்கோழியூர் கிளார், பரணர், பொதும்பில் கிளார் மகனார் வெண்கண்ணியார், மதுரை ஈழத்து பூதந்தேவனார், மதுரை கணக்காயர் மகனார் நக்கீரனார், மதுரை தத்தங்கண்ணனார், மதுரை பேராளவாயார், மதுரை மருதன் இளநாகனார், மாங்குடி மருதனார், விற்றூற்று வண்ணக்கன் தத்தனார். இங்கு 20 புலவர்கள் தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியனை பாடியிருக்கிறார்கள். இவற்றின் மூலம் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் வாழ்ந்த மன்னர் புலவர் முதலியோரை கொண்டு ஒரு வரலாற்று தொடர்பை ஏற்படுத்தும் முயற்சியே இதுவாகும். இந்த ஆய்வின் மூலம் ஏறக்குறைய 300 ஆண்டுகால பகுதியில் வாழ்ந்த அரசர்கள் புலவர்கள் இனம் காணப்படுகிறார்கள். வரலாற்று காலத்தில் ஒரு இணைப்பை ஏற்படுத்தும் முயற்சி இதுவாகும். அடுத்த மாத இதழில் அரசர்கள் புலவர்கள் பட்டியலுடன் இம்முயற்சி தொடர்கிறது. வணக்கம்.